ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பட்டு பிளவுஸோட வந்து பட்டு கிடையாது, அதுலேயே வந்து நம்ம வந்து பிளைனான பட்டு பிளவுஸோட வந்து டாப்ஸ் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்காது. நேயர் எது ஏற்கனவே கேட்டிருந்தாலும் அந்த கேள்விக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோ வந்து போட்டிருக்காது. ஏற்கனவே பேட்டர்ன் மட்டும் தான் போட்டிருக்கேன், இப்போ வந்து ஃபுல்லாமே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் பட்டுப்பாட்டு டாப்ஸ் மட்டும் இது ஃபுல் வீடியோ போட்டிருக்காது. ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எப்படின்னு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றி எதாவது கருத்துல இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுறது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து பட்டுப்பாவோட தான் டாப்ஸ் மட்டும் அது ஏற்கனவே பேட்டர்ன் மட்டும் தான் போட்டிருக்கேன். இது வந்து வேறு நம்ம டாப்ஸ் மட்டும் நேர் கட்டினாலும் போகிறது ஃபுல்லாகவே தைக்கிறது போட்டிருக்கேன். அது டாப்ஸ் வந்து ஃபுல்லாகவே இது வந்து பிளைன் பட்டுப்பாவோட சார்ட் வந்து பிளைன், சில இது இந்த பிளைன் வரும்ல பாட கலராக வேறு எதாவது இருக்கும், டாப்ஸ் மட்டும் பிளைனாக தைச்சு போடலாம் அந்த மாதிரி தான் அந்த டாப்ஸோடது. இந்த மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டு கட்டிங்கு, இது பேக்கு, எதாவது ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக பேட்டர்னும் போட்டு ஃபுல்லாகவே தைக்க போகிற மாதிரி போட்டு காமிக்க போகிறதுல வந்து பேக் தட்டு மடித்து அடிச்சுக்கலாம். லைட்டாக ஒரு இன்ச்சுக்கு வர மாதிரி லைட்டில் மார்க்கு கீழே இப்போ போட்டுக்கலாம். இது வந்து அப்படியே லைட்டாக ஒரு இன்ச்சுக்கு பட்டியலாக போட்டுக்கலாம். ஒன் சைடு மேலே வந்தால் ஒன் சைடு கீழே வந்துக்கணும், அந்த மாதிரி வந்து வரணும், ஒரே மாதிரி வந்துடக்கூடாது. கரெக்டாக ஒரு இஞ்சி போட்டால் போதும், வட்டி போட்டால் போதும். இந்த சைஸில் வந்துடும் ரெண்டுமே மாறி மாறி. இந்த சைஸில் வந்துடும், இதில் மட்டும் லாஸ்ட்டாக நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு பாந்தாப்பில் போகிறோம்ல அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து நூல் கட்டுறோம்னா அந்த காட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து பேக் தட்டு முடிஞ்சு, அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு. இது வந்து லைனிங் கிடையாது, லைனிங் இது சும்மா பிளைன் டாப்ஸ்னால லைனிங் இல்லை, அதனால் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இப்போ நான் லைனிங் பீஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். மார்க் உள்ள வச்சு அப்படியே கணிக்கலாம். இப்போ வந்து கழுத்த மட்டும் சுற்றி அடிச்சுக்கலாம். இல்லை ஒட்டை போட்டால் போதும், பாந்தாப்பெல்லாம் போட தேவையில்ல. கடிச்சாலே போட்டுக்கலாம். சுத்தி வந்து அப்படியே எல்லாம் அந்த தலை போட்டுக்கலாம். அந்த லைனை மட்டும் கட் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது கீழே மட்டும் பட்டி போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு ஒரு இன்ச்சில் லைட்டாக மடித்து லைட்டாக பட்டி போட்டுக்கலாம். அப்படியே ஒரு பாந்தாப்பில் ஒன்று பாந்தாப்பில் கூட இப்போ இது வந்து நம்ம எது வந்து நம்ம லேஸ் வேணால் வச்சுக்கலாம், வேறு எதாவது ஸ்டோனு எதாவது ஒரு வேணாலும் பண்ணிக்கலாம்.
प्लेन टापस ना पड़ी इतम वो अब अड़पुर मारे ओम की कीड़े वो की पाइंट करेक्टा पापन एपी नम कड़ी अरे कड़ी उंडा कट पड़ी अतनिय की वे फोम मेल वो अब अड़तीपारे लाइनिया की वे वे पक वे अब तुरपुर मारे वो अल पड़ तय कुछ पड़ी वैसे अरमेल तयल पटक अब कलते वो कट पड़ी के लाइटा और कालेज अब कट पड़ी और बुले विटे कट पड़ी के बंदुक ना अब लेटा कट पड़ी के पार्टी वो लाइनिंग वो अब तिरपीलटा उ मड़क विटा और पाइंट उल्ला मड़क तिरपील लाइटा ऊसी ना पाइंट मारे एटक अब लाइन वे नंबी ना इतना कट्टा
ஃபுல்லாக கம்மியாக போடாச்சு. இப்போ வந்து கீழே வந்து நம்ம கோம் மிளகு மடக்கி அடிச்சுக்கலாம். அதில் பிசுறு தெரியாத அப்படியே மடக்கி அடிச்சுக்கலாம். வந்து ஃபுல்லாக கொடுத்து இதுக்குள்ளே வந்து சின்ன ஒரு பீஸ் மாதிரி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட் லைட்டாக ஒரு ஒரு இன்ச்சில் கொண்டு வந்து தனித்தனியாக பீஸை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலரில் பாவடில் வர கலரில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே ரெட்டையாக மடித்து ஒரு தலையில் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஓவனாக கலரை மாற்றி மாற்றி வச்சுக்கணும். லைட்டாக ஒரு காலையும் தெரிய மாதிரி லைட்டாக வந்து கீழே தையில் கம்மி கீழே தண்ணி வச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலரை மாற்றி மாற்றி ஒரே தான் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சாச்சு. இந்த மாதிரி ரெட்டாக பிசுலாக இருக்கும். அந்த பிசுல நம்ம மறைக்கிறதுக்கு அதில் இந்த மாதிரி வருஷம் வருஷம் ரைட்டாக காலஞ்சு காலஞ்சு வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி பிசுல வந்து நம்ம ரைட்டாக ஒரு பீஸ் கொடுத்து அப்படிலாம் அப்படியே ஒரு தேவை கொடுக்கலாம். இந்த ரைட்டாக மேலே உள்ள துணியை லைட்டாக தூக்கி விட்டு தெரியாத அளவுக்கு தூக்கி வச்சுக்கலாம். ரைட்டாக ஒரு கடைசா ஒரு தேவை கொடுக்கலாம். சுற்றி ஒரு தலை கூட போட்டுக்கலாம். அடுத்த நாள் நம்ம இதை வந்து அப்படியே மேலே பறிச்சுக்கலாம். இதுதான் பிசுற தெரியாத அப்படியே மேலே பறிச்சு பறிச்சுக்கலாம். லைட்டாக லைட்டாக கழுத்தை ஓடிக்கலாம். அப்படியே வச்சு மேலே ஒரு தையில போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டாச்சு. இதில் இப்போ பின்னாடி இல்லை பிசுறாக கட்டிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம லைட்டாக ஒரு லேஸ் மாதிரி கொடுத்துக்குவோம். லேஸ் கொடுத்தா தான் தனியாக தினம லைட்டாக ஒரு காலஞ்சி கேப் கொடுக்கணும். லைட்டாக அந்த ரவுண்ட் ஷேப்லேயே அப்படியே உணர்ந்துக்கலாம். இது கொஞ்சம் தையில் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். லைட்டாக அந்த பாயிண்ட் நேரம் லைட்டாக மடக்கி விட்டுக்கலாம். அப்படியே அந்த வளைவு நேரம் அப்படியே அப்படியே கொண்டு வந்து
வந்து முன்பக்கமான முடிஞ்சதுல இப்ப அடுத்து வந்து ஓனா புறமே ஜாயின் பண்ற மாதிரி தான் இதுல இது வந்து லைட்டா கவனிக்கிறோம் இதா இப்ப அடுத்து வந்து கை இப்ப கை வந்து கட் பண்ணிக்கி இது வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து குடையே தேவை இல்ல அது சின்ன ரெண்டு வயசு பிள்ளைனா குடையே தேவை இல்ல இது நம்ம அப்படியே லைட்டா மலை கடிச்சுக்கலாம் पावड़ी ஓரத்திலே அடிச்சே ஆறணும் அதே மாதிரி நோர் கையே मेले मेला पे और हम कड़ी फोटो ला सेल्सी कब देखा पड़ेगा लाल। अगर ना बाढ़ में जाने अंदर लगा। कई मुड़ी और बैग रटा मड़चिक डबल तुणी वर्ण रटा मड़चिकला और पीस मट कट पड़े अलव के वटन फ्रंटर अलग कुछ लाइटा मुना तली तली करेक्टा अलत अलग अब कट पड़ी के अब अर और इंच अब लाइटा रउंडा कट पड़ी अलतना अब रहा कट पड़ी के लाइटा मार्ग கண்ணா கழுத்து ரவுண்டா வந்துரும் இது வந்து அப்படியே ரெட்ட பீஸ் அப்படியே சைல போடுறோம் இது அப்படியே வெளிய திருப்பி விட்டுறோம் திருப்பி விட்டு அந்த சேஜ்ல வந்துரலாம் அப்படியே கடிச்சாப்ல தர போடுறோம் திரிய விட்டு அடிச்சுக்கறோம் அப்பதான் கரெக்டா வரும் அப்படியே வரவும் கூடும் வரலமா வரும் திரிய விட்டு அந்த கரெக்டா டைம் நேர வந்தாதான் கரெக்டா வரும் இந்த மார்க் போட அளவு லைட்டா சென்ட்ரலா கட் பண்ணிக்கலாம்
இப்போ வந்து ஓனா அந்த மேலே ஜாயின் போட்டுக்கலாம். அந்த காலிஞ்சி விட்ட அளவுக்கு வந்து லைட்டாக காலிஞ்சி விட்டுக்கலாம். நான் பிசுறு உள்ளே மடக்கி அடிக்கிறதுனால தான் அதே மாதிரி தான் கட் பண்ணிக்கலாம். இது மேலே உள்ள பீஸு அடுத்து வந்து லைட் லைட்டாக டாட் போட்டுக்கலாம். அதில் சின்ன பிள்ளைனா கொஞ்சம் சின்ன டாட்டாக போட்டுக்கலாம். இப்போலாம் பெருசாக போனால் சின்னசாக போட்டுக்கலாம். அந்த பெண்டு வலை இருக்க மாட்டோம். இல்லை ஃப்ரெண்டுங்க லைட்டாக கொடுத்துருவான். ஃப்ரெண்டில் வந்து சென்டராக பார்த்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி இப்போ அடுத்தது எல்லாமே பூராமே ஜாயின் பண்ணுற மாதிரி அதில் இப்போ பேக்கு ஃப்ரெண்ட் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே திருப்பி எடுக்கிறோன்னா பேக்கப் ஃப்ரெண்ட் அப்படியே திருப்பி எடுக்கிறோங்க. இப்போ நல்லா ஓரத்துக்கு அப்படியே கடிச்சாலும் போ மேலேருந்து அப்படியே சுருக்க இருங்க எதுவுமே வராமல் அப்படியே போடுங்க. கரெக்டாக அந்த பிசுறு கரெக்டாக நீட்டி விட்டோம்னா அது வந்து எப்படியும் நம்ம மடைக்கலாம். பிசுறு தெரியாத அவன் நீட்டி மடைக்கி வராது. அதே மாதிரி இந்த வந்து பேக் ஷோல்டர் லைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஃப்ரண்ட்டை வந்து லைட்டாக கரெக்டாக சென்டர்லேயும் வச்சுக்கிட்டு பேக்கில் மார்க் போட்டுக்கணும். அதனால் பட்டி போகிற அளவுக்கு வந்து லைட்டாக அந்த லைட்டாக மார்க் போட்டுடலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் மார்க் போட்ட மாதிரி அதிலே மார்க் போட்டுக்கணும்.
இப்போ வந்து கீழே அப்படியே உறிஞ்சி பட்டி போட்டுக்கலாம் फ्रंट ओपन करेक्टा सेन्टर पड़ी ना मार पड़ा कूड़े कुरचल वंर मार पड़ा वेटना अभी मरीचिकला जॉन्ट पड़ा कई जॉन्ट पड़ा कई वो मार नईटा मार्क पटा वो अब जॉन्ट पड़ी सेन्टर जॉन्ट पड़ा और कई मुड़च अतर कई ओडल सैड सैन पड़े मारे करेक्टा मुंडा ना करेक्टा सेन्टर वे करेक्टा पाद पाक पाटा लाइटा गेप करेक्टा सिंह लाइटा गेपा पद अब जॉन पड़ी मेरे नोर दे एक्स्ट्रा போடுறோம் ரெண்டு சைடு கட்டாலாம் மீனா பாத்துக்கலாம் ओपन वो लाइटा मड़ कड़चिकल रहा वह अब मड़ कड़चिकल
அதே மாதிரி இன்னொரு சைடு ஹெல்மெட் கிளவு வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா முடிஞ்சு நம்ம ஃப்ரண்ட் பேக்ல எல்லாம் வந்ததுனால கரெக்ட்டா அந்த ஜாயின் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கறோம் பேக் இது அப்படியே ஃப்ரண்ட் ரெண்டு வயசு பிள்ளைக்கு நல்லா இருக்குங்களா பிளைன் டாப்ஸ்னா நல்லா இருக்குங்களா இது பட்டு சட்டைனா இன்னும் நல்லா கிராண்டா இருக்கும் இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்க கருத்துனா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம்